நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். இன்ஃப்ளூவன்சா பாதிப்பு குறித்து சுகாதார அமைச்சு மட்டுமே தகவல் வெளியிடும். இத்துணை ரயா திட்டத்துக்கான விண்ணப்ப காலம் நீட்டிக்கப்படாது. நாட்டின் அனைத்து கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் மலிவான சுகாதாரமான அட்வான்ஸ் மூவிங் பெட் பயோ ரியாக்டர் எனப்படும் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். லங்காவியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த தொழில்நுட்பம் நல்ல பலனை தந்தால் நாடு தழுவிய நிலையில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். 2018 ஆண்டு தொடங்கி ஈராண்டு காலத்திற்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தொழில்நுட்பம் இவ்வாண்டு ஜூன் மாதம் இண்டா வாட்டர் கன்சோர்த்தியம் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும். Dan sistem ini boleh ambil air kotor, waste water, dan dia boleh proses sehingga dianya jadi jernih. Tak ada lagi ada sediment apa semua hilang. Sediment itu pun katanya boleh diguna untuk bermacam-macam kegunaan. Jadi sekarang ni kita sudah jumpa sistem ini. Dulu kita juga ada treatment plant. Tapi dia besar, ada kolam yang besar dan sebagainya, dan very costly. நாட்டில் முதல் முறையாக பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்பம் ஆக்ககரமான விளைவை ஏற்படுத்தினால் அதனை பயன்படுத்த எண்ணும் மற்ற நாடுகளிடமும் விற்பனை செய்ய முடியும் என பிரதமர் சொன்னார். 1,65,00,000 செலவில் கியோத்தோ வாட்டர் நிறுவனத்தின் கீழ் பயன்படுத்தப்படும் அட்வான்ஸ் மூவிங் பெட் பயோ ரியாக்டர் தொழில்நுட்பம் தரமான சுத்திகரிப்பு நீரை உற்பத்தி செய்கிறது. லங்காவி பந்தாய்தங்கா கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலையை பார்வையிட்ட பின்னர் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினருமான துன் டாக்டர் மகாதீர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே பிளஸ் நிறுவனம் சாலை கட்டணத்தை 18 விழுக்காடு குறைக்க நேரிட்டாலும் சாலையை பராமரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த நிறுவனத்திற்கு போதுமான நிதி கையிருப்பு இருப்பதாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். வரும் பிப்ரவரி மாதம் முதல் பிளஸ் நெடுஞ்சாலை கட்டண விகிதம் குறைக்கப்படுவதை அடுத்து சாலையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பிரதமர் தெரிவித்தார். Mengurangkan tol sebanyak 18% dan tidak ada kenaikan tol selama 38 tahun, dia dapat perolehan yang mencukupi untuk membiayai kerja-kerja pemulihan dan lagi kerja-kerja maintenance yang akan diadakan. Kita percaya bahawa kegunaan jalan ini akan meningkat dan ini akan menambah pendapatan oleh khazanah, dan juga kita dapati ada punca-punca pendapatan yang lain seperti advertisement dan lain-lain. சாலை கட்டணம் குறைக்கப்படுவதால் பிளஸ் நிறுவனத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா என வினவிய போது பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். பிளஸ் நிறுவனத்தின் முதன்மை பங்குதாரர்களாக கசானா நேஷனல் நிறுவனமும் ஊழியர் சேமநிதி வாரியமும் தொடர்ந்து நிலைத்திருக்க அரசாங்கம் முடிவெடுத்தது. மேலும் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான எல்லா நெடுஞ்சாலைகளிலும் அனைத்து தனிநபர் வாகனங்களுக்கான சாலை கட்டணம் 18 விழுக்காடு குறைக்கப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்தது. 1MDB நிறுவனத்தை உட்படுத்திய நிதி மோசடி ஏற்படாமல் இருந்திருந்தால் சாலை கட்டணத்தை முற்றாக அகற்றுவது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி அரசாங்கத்திற்கு ஒரு சிக்கலாக இருந்திருக்காது. 18 விழுக்காடு சாலை கட்டண குறைப்பை அறிவித்திருக்கும் அரசாங்கத்தின் முடிவை சாடி வரும் முந்தைய அரசாங்க ஆட்சியின் போது சாலை கட்டணத்தை அதிகரித்த தேசிய முன்னணியின் போக்கை நிதியமைச்சர் லிம் குவான் இங் கண்டித்தார். பிளஸ் நெடுஞ்சாலையின் சாலை கட்டணத்தை முழுமையாக நீக்கினால் அரசாங்கத்திற்கு 4,520 கோடி ரிங்கிட் நிதி தேவைப்படும் என ஃப்ரீ மலேசியா டுடே ஊடக தளத்தில் இடம்பெற்றிருந்த செய்தியில் லிம் கூறியிருந்தார். 1MDB-யின் கடன் 15,000 கோடி ரிங்கிட் செலவை உட்படுத்தியுள்ளது. மேலும் அந்த மோசடியால் நடப்பு அரசாங்கத்திற்கு 10,300 கோடி ரிங்கிட் நட்டம் ஏற்பட்டுள்ளது.
பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி 18 விழுக்காடு சாலை கட்டண குறைப்பை அறிவித்தது மட்டுமின்றி 2058 ஆண்டு வரையில் சாலை கட்டணம் அதிகரிக்கப்படாது என அறிவித்திருந்ததாக லிம் குவான் இங் தெரிவித்தார். ஈ துணை ரயாத் ரோக்கமில்லா திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 2 மாத கால அவகாசத்தை நீட்டிக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என நிதியமைச்சர் லிம் குவான் இங் தெரிவித்தார். தற்போது அத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்கள் எவ்வாறு அதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அரசு ஆராயவிருப்பதாக அவர் சொன்னார். மார்ச் 9 வரையில் ஈ துணை ரயாட் ரொக்கமில்லா திட்டத்திற்கு மக்கள் பதிவு செய்யலாம். அதன்படி பெறப்படும் 30 ரிங்கிட் தொகையை இவ்வாண்டு மார்ச் 14 பயன்படுத்த வேண்டும். இதுவரை 26 லட்சம் பேர் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ளனர். அவற்றுள் 20 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பேரா இப்போ ஏயான் கிந்தா சிட்டி பேரங்காடியில் ஈ துணை ரயாட் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் லிம் குவான் இங் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். நாட்டில் பரவியிருக்கும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் தொற்று குறித்து அவ்வப்போது வெளியிடப்படும் அண்மைய தகவல்களால் மக்கள் குழப்பமடைந்து பதற்ற நிலை ஏற்படுவதை தவிர்க்க அத்தகவல்களை ஒருங்கிணைத்து வழங்குவது முக்கியம் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். மாநில அரசாங்கங்கள் அந்த வைரஸ் தொற்று தொடர்பில் அறிக்கை வெளியிட சுகாதார அமைச்சு அனுமதி மறுத்துள்ளதை தொடர்ந்து அமைச்சர் அந்த விளக்கத்தை அளித்தார். இன்ஃப்ளூவன்சா வைரஸை கட்டுப்படுத்துவதில் எந்தவொரு தரப்பின் ஒத்துழைப்பையும் சுகாதார அமைச்சு தடுத்ததில்லை. எனினும் பல்வேறு தரப்புகள் வெளியிடும் தகவல்கள் மக்களை குழப்பமடைய செய்யும். எனவே தகவலை ஒருங்கிணைத்து சுகாதார அமைச்சே அதை மக்களுக்கு தெரிவிப்பது சரியான நடவடிக்கையாக அமையும் என டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹமத் கூறினார். ஸ்லாங்கூர் சிறுடாங்கில் நோய் எதிர்ப்பு நல்லெண்ண ஓட்ட நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். திருங்கானு மாநிலத்தில் பரவியிருக்கும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் பாதிப்பு குறித்து அறிக்கை வெளியிட அம்மாநில அரசாங்கத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சின் அந்த நடவடிக்கை தொடர்பில் அம்மாநில அரசாங்கம் ஏமாற்றத்தை தெரிவித்திருந்தது. உணவு உற்பத்திக்காக வளர்க்கப்படும் கால்நடை பிராணிகளின் வளர்ச்சிக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள 5 வகை நோய் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்த இவ்வாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி தடை விதிக்கப்பட்டுள்ளது. கால்நடை பிராணிகளுக்கு செலுத்தப்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகளை கட்டுப்படுத்தவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு மட்டுமே அத்தகைய மருந்துகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அத்தடை விதிக்கப்படுகிறது. எரித்ரோமைசின், டில்கோமைசின், டைலோசின், நியோமைசின், ஃபாஸ்போமைசின் ஆகிய கால்நடை சேவை துறையால் தடை விதிக்கப்பட்ட அந்த 5 நோய் எதிர்ப்பு மருந்துகளாகும். சுகாதார அமைச்சு, விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழிலியல் அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் கால்நடை சேவை துறை மூலம் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. Kesedaran semua pihak dan termasuklah saya harap rakyat akan menjadi lebih peka apabila membeli sama ada ayam ataupun daging di pasaran tempatan supaya mereka menikmati kehidupan yang lebih baik dan dalam mendapatkan makanan yang. ஸ்லாங்கூர் சிறுடாங்கில் நோய் எதிர்ப்பு நல்லெண்ண ஓட்ட நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். சபா கிமானிஸ் இடைத்தேர்தலில் இம்முறை வரிசான் வேட்பாளருக்கு கிடைத்த ஆதரவில் பெரிய மாற்றமில்லை என அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அஸ்மின் அலி தெரிவித்தார். இவ்வேளையில் அம்மாநில மக்களுக்கு நடப்பு அரசாங்கத்தின் கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் முயற்சிகளை பக்கத்தன் ஹரப்பன் கூட்டணி அரசாங்கம் தொடரும் என அவர் குறிப்பிட்டார். Kita melihat sokongan di Kimanis tidak banyak berubah daripada apa yang berlaku pada pilihan raya yang lalu, di mana calon yang sama dan mewakili warisan mendapat undi yang hampir sama. Jadi tidak timbul kemerosotan undi. Namun oleh kerana ini adalah kawasan di luar bandar, kita perlukan masa untuk meyakinkan mereka.
நேற்று நடைபெற்ற கிமானிஸ் இடைத்தேர்தலுக்கான முடிவு குறித்து ரத்தஸ்ரீ அஸ்மின் இவ்வாறு கருத்துரைத்தார். ஸ்லாங்கூர் புக்கான் அம்பாங் சந்தை பகுதியில் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆரஞ்சு பழங்களை வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த நிகழ்ச்சியில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடனும் கலந்து கொண்டார். ஜோஹோரில் நிலவும் கோடைக்காலத்தை முன்னிட்டு செயற்கை மழையை பொழிவிக்கும் நடவடிக்கை அடுத்த மாத தொடக்கத்தில் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில அளவில் உள்ள 16 அணைக்கட்டுகளிலும் நீர் சேகரிப்பு பகுதிகளிலும் நீரின் மட்டம் போதுமான அளவு உள்ளதோடு அபாய கட்டத்தை எட்டவில்லை என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜிமி புவாவிட்ஸ் தெரிவித்தார். மேம்பாடு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளிலும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஓர் அறிக்கையின் வழி ஜிமி பாவ்விட்ஸ் தெரிவித்தார். சீன புத்தாண்டு நாட்களில் நீர் விநியோக தடை ஏற்படாமல் இருக்க ஆறுகள் அணைக்கட்டுகளின் நீர்மட்டம் இரு வாரங்களுக்கு விரிவாக கண்காணிக்கப்படும். இம்மாத தொடக்கத்திலிருந்து ஜோஹோரில் சராசரியாக 150 மில்லிமீட்டரிலிருந்து 400 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு மட்டுமே பதிவாகியுள்ளது. மார்ச் மாதம் வரை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடாவில் வழக்கத்திற்கு மாறான வறண்ட வெப்ப பருவம் நிலவுவதால் அம்மாநிலத்தின் அனிங், முடா, பெடு ஆகிய 3 முதன்மை அணைக்கட்டுகளில் நீர்மட்டம் 30 விழுக்காடு குறைந்துள்ளது. நெக்ரி சிம்பிலான் பண்டாபாரு நீலாயில் உள்ள பிசியாரன் கோப்ராட் சாலை 4 வழித்தடங்களை கொண்ட சாலையாக விரிவுபடுத்தப்படும். அந்த சாலை சீரமைப்பு பணிகள் அடுத்த ஆண்டு ஜூனில் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார். 4 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்திய பிர்சியாரன் கார்ப்பரேட் சாலை தற்போது இரு வழி தடங்களையே கொண்டுள்ளது. காலை மாலை வேளைகளில் இந்த சாலையில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க இச்சாலையை விரிவுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஜே அருள்குமார் குறிப்பிட்டார். இந்த சாலையில் கடந்த 5 ஆண்டுகளாக பல சாலை விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கிய இந்த சாலை சீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக 1 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள சாலை விளக்குகள் எல்இடி ரக விளக்குகளாக மாற்றப்படும். மேலும் இரு பேருந்து நிலையங்களும் புதிதாக கட்டப்படும். சாலையோரங்களில் செடிகளும் நடப்படும். பிர்சியாரன் கார்ப்பரேட் சாலை பகுதியை பார்வையிட்ட பின்னர் அருள்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். பல்லின மக்களிடையே நல்லிணக்கத்தையும் அணுக்கமான உறவையும் வலுப்படுத்துவதில் பண்டிகைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. அதன் அடிப்படையில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மலேச இந்து சங்கத்தின் காஜாங் வட்டார பேரவை மாநில அளவிலான ஒற்றுமை பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்லாங்கூர் காஜாங்கிலுள்ள ஸ்ரீ சுப்பிரமணியம் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை பொங்கல் விழாவில் சுமார் 21 அரசு சார அமைப்புகளைச் சேர்ந்த பல்லின மக்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பூட்டும் வகையில் கிராமிய நடனம், மயிலாட்டம், பரதநாட்டியம் போன்ற தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் அரங்கேறின. இன சமய கலாச்சார வேறுபாடுகள் இன்றி அனைத்து இன மக்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை காண முடிந்தது. இதுவே மலேசியர்களின் தனிச்சிறப்பு என இந்த பொங்கல் விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் தெரிவித்தார். இன்றைய விழாவில் வந்து மாண்புமிகு ஒங்கேன்மிங் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஆலய தலைவர், ஆலய குழுவினர் அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. பள்ளின மக்கள் ஒன்றுபட்டு இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பல ஏஜென்சி வந்தது வந்து அரசாங்க ஏஜென்சிகள் வரும்போது வந்து இதுதான் ஒற்றுமை திருவிழான்னு நினைக்கிறேன். இயற்கைக்கு உரிய நன்றியை தெரிவிக்கும் பொங்கல் விழா தொன்று தொட்டு இம்மண்ணில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அம்முயற்சி தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் எஸ் மோகன் ஷான் வலியுறுத்தினார். பொங்கல் விழா இந்த தமிழர் சமுதாயமும் மற்றும் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. எல்லோரும் ஒன்று இணைந்து ஒற்றுமையாக இந்த விழாவை கொண்டாடுவதனால இந்த சமுதாய ஒற்றுமைக்கும் நாட்டின் வளர்ப்பதற்கும் இது வந்து உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த பொங்கல் விழா உணர்த்துகின்றது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எனவே எல்லோரும் இணைந்து இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொங்கல் வைக்கும் போட்டியுடன் சிறுவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டி, கோலமிடும் போட்டி, உரியடித்தல், பூச்சரம் தொடுத்தல் ஆகிய போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியின் மூலம் தமிழர்களின் கலாச்சாரத்தை பேணும் அதே சமயம் நல்லிணக்கத்தை வலுப்படுத்த முடிந்ததாக பங்கேற்பாளர்களில் சிலர் தெரிவித்தனர். சைனீஸ் மலேஸ் எல்லாம் வந்து கலந்து இந்த பொங்கல் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், இது இது இதுக்கு தான், எதுக்கு கரும்பு கட்டுறோம்ட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களும் ஒரு நம்மளோட ஒரு கல்ச்சரை வந்துட்டு கொஞ்சம் கத்துக்கிறாங்க. சம்ம கித்து மிஷாக ரம்மா அப்போ பிலங்காவும் சைனீஸ் இந்தியன்
macam-macam lagi lah, ramai lagi. Jadi elok sesama kita bila ada perayaan macam ni, kita sama-sama meraihkannya. Orang sendosma erka, semua kudumama ondra share ramai erka. அதுதான் பெனிஃபிட். எல்லாரும் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா ரிலிஜனும் ஒரே இதை சேர்ந்து சேர்ற மாதிரி இருக்கு. இந்நிகழ்ச்சியில் அனைத்துலக வாணிப தொழில்துறை துணை அமைச்சரும் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஓங் கியான்மிங்கும் புக்கித் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் ரிஷியகரனும் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். மனித மனம் அமைதிக்காக இயற்கையை தேடி அலைகிறது. தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள் அலையென எண்ணற்ற இயற்கை வளங்கள் எழுப்பும் ஓசையும் அவற்றை அழகிய தோற்றமும் மனிதர்களுக்கு நிம்மதியை தருகின்றன. ஆனால் மனிதர்களின் சுயநல செயல்களோ இயற்கைக்கு பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இயற்கையை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்க மனிதர்களால் மட்டுமே முடியும். இயற்கையோடு ஒன்றித்து வாழும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆகார் அமைப்பு பூமி என்ற கருப்பொருளில் முற்றிலும் மாறுபட்ட இசை நிகழ்ச்சியை நடத்தியது. கூட்டரசு பிரதேச தேசிய பாரம்பரிய கலைத்துறை அரங்கத்தில் கர்நாடக இசையும் இந்துஸ்தானி இசையும் ஒன்றிணைக்கப்பட்டு இந்தியா மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். புரட்சிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தால் தீய வாயுக்களின் வெளியேற்றம் அதிகரிக்கின்றது. அதன் விளைவாக பூமியின் வெப்பம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கடல் நீர்மட்டம் உயர்கிறது, காற்று மாசடைகிறது, காடுகள் பற்றி எரிகின்றன, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு மனிதர்களும் உயிரிழக்கின்றனர், மிருகங்களும் மடிகின்றன. நம்மால் ஏற்பட்டுள்ள இந்த பருவநிலை மாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பூமி தாயை காப்போம் என்ற வலியுறுத்தலே இந்நிகழ்ச்சியில் இயற்கையின் வடிவமான இசையின் மூலம் முன்வைக்கப்பட்டது. எப்போதுமே ஒரு மீடியமாக தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, இல்லைனா ஒரு தாட் இருக்குன்னா, அது உங்களோட மனசில் சேம் தாட் இருக்குன்னா, எங்களால் கேள்வி கேட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த சேஞ்ச் எப்படி கொண்டு வரலாம்னு உங்களை சுயமாக ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த இதால் பண்ணுறோம். பூமி பூமியை புகழ்ந்து பூமி தாயே வணக்கம், அன்னை வடிவான பூமி தாயே வணக்கம்ன்ற மீனிங் தான். ஏன் கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி இசை மூலமாக எடுத்துருந்தோம்னா, இசை தான் எந்த ஒரு சிந்தனையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஒரு வடிவம். அண்ட் நாங்கள் ஒரு பேலன்ஸ், இந்த உலகமே ஒரு பேலன்ஸில் தான் இருக்குது. அந்த பேலன்ஸை பாதுகாக்கணும்னு சொல்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. மெயினாக ராகங்களில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த ராகத்துக்கு வந்து அந்த பூமி பற்றி இல்லைன்னா அந்த கிளைமேட் பற்றி தான் சேர்ந்து வரணும். ஸோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த அந்த பஞ்சபூதங்களை சொல்லுவாங்களே, அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ், அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸில் கூட ராகங்களை வந்து இப்போ சம்மந்தப்பட்டு ஒரு ஒரு கருத்து இருக்குது. இசைக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியுடன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் இயற்கையை பாதுகாக்க ஒவ்வொரு தனி நபரும் பங்காற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெற்றனர். இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் எல்லா விதத்திலும் எப்படி நம்ம பூமியை காப்பாற்றுறது நம்மளுக்கு தெரியணும். அதான் மெயினாக நாங்கள் லேர்ன் பண்ணுது. கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ஹவு வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் மதர் எர்த். அண்ட் இட்ஸ் ரியலி அன் ஐ ஓப்பனிங் கான்செப்ட். கடந்த ஆண்டு ஜூலையிலிருந்து எரிந்து வரும் காட்டுத் தீயில் பாதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு நிதி திரட்டும் நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பொது மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி மலேசியாவில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் வழங்கப்படும். இதுவும் இயற்கையை பாதுகாக்க நாம் செய்யும் உதவிகரமே. Selamat datang ke pengalaman baru Astro. Hiburan serba baru anda. Sambungkan Ultrabox dengan Wi-Fi dan stream rancangan yang anda suka. Saksikan Premier League dalam 4K. Tiada masa nak tengok sekarang.
curhat kamu semuanya, serentak. Semuanya kerana keutamaan kami adalah anda. Memperkenalkan Ultra Box baru. Milikmu untukmu. Lebih mesra bila berkongsi dengan Maxis One Share. Dua peranti satu harga tanpa bayaran pendahuluan. Kunjungi kedai Maxis berdekatan hari ini. சைனா வூஹான் நகரில் பரவி வரும் புதிய வகை உயிர்கொல்லி வைரஸ் ஹாங்காங்கிலும் பரவக்கூடும் என அந்நாட்டு மக்கள் அறிவுறுகின்றனர். தற்போது அப்புதிய வகை வைரஸால் தாக்கப்பட்டு மேலும் 4 நிமோனியா சம்பவங்கள் சீனாவில் பதிவாகியுள்ளன. இப்புதிய வகை வைரஸ் குறித்து சுகாதார அதிகாரிகளுக்கும் முழுமையாக புலப்படாத நிலையில் பெருநாள் விடுமுறை காலம் நெருங்கி வருவதால் அந்த வைரஸ் பரவுவதற்கான அபாயம் உள்ளது. எனவே அனைத்துலக நாடுகளிலும் சுகாதார பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தற்சமயம் தாய்லாந்தில் இந்த புதிய வைரஸ் பாதிப்பு தொடர்பில் 2 சம்பவங்களும் ஜப்பானில் 1 சம்பவமும் பதிவாகியுள்ளன. அம்மூவரும் அண்மையில் வூஹானிலிருந்து நாடு திரும்பியவர்கள் ஆவர். இதனிடையே அந்த வைரஸ் தொற்றை சீன அமலாக்க தரப்புடன் இணைந்து ஹாங்காங் அணுக்கமாக கண்காணிக்கும் என அந்த பொருளாதார நகரின் தலைவர் கேரி லாம் தெரிவித்தார். சாஸ் எனப்படும் கடுமையான சுவாச பிரச்சினையை ஏற்படுத்தும் நச்சுயிரியின் வரிசையில் இந்த புதிய வகை வைரசும் அடங்கும். 2002-2003 ஆண்டுகளில் சீனாவில் இருந்து பரவிய சாஸ் வைரஸ் தொற்றால் அனைத்துலக நிலையில் 800 உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகின என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஒரு கோல்ஃப் பந்து அளவில் இருந்த ஆலங்கட்டிகளை தங்கள் வீட்டு கொல்லைப்புறங்களில் எடுத்த மக்கள் அதனை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். சமூக ஊடகவியலாளர் ஒருவரின் மகள் பாதுகாப்பு அங்கியை அணிந்தவாறு வீட்டுக்கு வெளியில் சென்று ஒரு வாளி நிறைய ஆலங்கட்டிகளை சேகரித்துள்ளார். அதனை படம் பிடித்த அந்த ஊடகவியலாளர் ட்விட்டர் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். மற்றொரு ஊடகவியலாளர் ஆலங்கட்டி மழை தனது வீட்டு கூரையில் பொருத்தப்பட்டிருந்த சூரிய சக்தி கருவியை சேதப்படுத்தியதாக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். காட்டு தீ, வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லாந்து ஆகிய 3 மாநிலங்கள் இந்த ஆலங்கட்டி மழை பொழிவை வரவேற்றுள்ளன. இந்த ஆலங்கட்டி மழையால் தீஜ்வாலையை பெருமளவு கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் ஓரளவுக்கு தீயை கட்டுப்படுத்த உதவும் என தீயணைப்பு துறையினர் கூறியுள்ளனர். திருங்கானு டுங்குனில் உள்ள தெலு பிடாரா கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது மூழ்கிய சுல்தான் மிசான் சைனால் பாலிடெக்னிக் கல்வி கூடத்தைச் சேர்ந்த 4 மாணவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. காலை மணி 7:30 முதல் நண்பகல் மணி 12 வரை மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் படையின் வாயிலாக அந்த அனைத்து உடல்களும் மீட்கப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் துணை இயக்குநர் ஷரிகன் புஸ்தமன் கூறினார். முதலில் காலை மணி 7:30 வாக்கில் டுங்குனில் உள்ள சூரா கடற்கரையில் மொஹமட் ஜுல்ஃபாமி ஜூக்கி எனும் மாணவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திலிருந்து அந்த பகுதி 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கிடையில் காலை மணி 11:35 வாக்கில் தெலோ லிபாட் கடற்கரையில் மொஹமட் இக்வான் அஹமத் அசான் எனும் மாணவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ஷரிகன் புஸ்தமன் கூறினார். இறுதியாக மீட்புப் படையினரின் தேடலின் மூலம் நண்பகல் 12:10 வாக்கில் மொஹமட் லுக்மான் ஹக்கீம் அல் ரஷீத் மொஹமட் சபருடின் எனும் மாணவனின் உடல் மீட்கப்பட்டது. மாணவர்களின் உடல்கள் குடும்ப உறுப்பினர்களால் அடையாளம் காணப்பட்டது. ஓப்ஸ் தஹோன்பாரு சீனா சாலை பாதுகாப்பு நடவடிக்கையை முன்னிட்டு பேருந்து ஓட்டுநர்களின் தவறுகளை கண்டறிய மலாக்கா சாலை போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 56 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களைப் போன்று விரைவு பேருந்துகளில் பயணிப்பார்கள். அவர்கள் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 2 வரையில் ஒவ்வொரு நாளும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் பயணிப்பார்கள் என மலாக்கா மாநில சாலை போக்குவரத்து துறையின் இயக்குநர் முகமது ஃபிர்டவுஸ் ஷரீப் தெரிவித்தார்.
இலக்கை சென்றடையும் வரையில் பேருந்து ஓட்டுநர்களின் தவறுகளை ஒளிப்பதிவு செய்து குறித்துக் கொள்வதோடு ஓட்டுநர்கள் மீதும் பேருந்து நிறுவனங்கள் மீதும் ஏதும் செலுத்தப்படாத அபராதம் உள்ளதா என்பதை கண்டறிவதே அதிகாரிகளின் முக்கிய பணி என முகமது ஃபிர்டவுஸ் ஷரீப் குறிப்பிட்டார். ஓப்ஸ் தகுன் பரு சீனா நடவடிக்கையை முன்னிட்டு மலாக்கா சென்ட்ரல் பேருந்து முனையத்தில் பேருந்துகளை சோதனையிட்ட பின் முகமது ஃபிர்டவுஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசிய லான் டென்னிஸ் சங்கம் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய அணுகுமுறையை கையாள உள்ளது. தேசிய இளையோர் நிலையிலான தொடர் போட்டிகளை குறைத்துக் கொண்டு அனைத்துலக டென்னிஸ் சம்மேளனம், ஆசிய டென்னிஸ் சம்மேளனம் ஆகியவற்றின் தரத்துக்கு ஈடான போட்டிகளின் எண்ணிக்கையை அரசாங்கம் அச்சங்கம் அதிகரிக்க உள்ளது. வெளிநாட்டு ஆட்டக்காரர்களுடன் களம் காணும் வாய்ப்பை உள்ளூர் ஆட்டக்காரர்கள் இன்னும் அதிகமானோருக்கு வழங்கும் தெளிவான இலக்கை அந்த சங்கம் கொண்டுள்ளது. மலேசிய லான் டென்னிஸ் சங்கம் நிதி பிரச்சினையை எதிர்நோக்கியதை அடுத்து புதிய அணுகுமுறைகள் எடுக்கப்படுவதாக அச்சங்கத்தின் உதவி தலைவர் டத்து சலாஹுடின் கமால் தெரிவித்தார். அதேவேளையில் வெளிநாட்டு ஆட்டக்காரர்களுடன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை உள்ளூர் ஆட்டக்காரர்களுக்கு முழுமையாக வழங்க சங்கம் உறுதியாக உள்ளது என அவர் மேலும் சொன்னார். உள்ளூர் போட்டிகளில் மட்டுமல்ல அனைத்துலக போட்டிகளிலும் பங்கு கொள்வதற்கு நாட்டின் ஆட்டக்காரர்கள் குறிப்பாக பதின்ம வயதினரை தயார்படுத்தும் நடவடிக்கையாக அது அமைகிறது. இன்னும் 3-4 வரையில் அந்த முயற்சிகள் பலனளிக்க இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக டத்து சலாஹுடின் குறிப்பிட்டார். இவ்வாண்டு 18 வயதுக்கும் கீழ்பட்டோருக்கான 7 ITF ஆசிய டென்னிஸ் சம்மேளன போட்டிகளை தேசிய டென்னிஸ் அட்டவணையில் இணைக்கப்படும் என்றார் அவர். குரலும் விளக்கமும் குரல் 176 அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும் விளக்கம் அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறி போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுடிய நேரிடும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் 1:30 மை ஃப்ரீவியூ 1-2-3 தமிழ் செய்தி ஒளியேறும். இணைய தவறாதீர். அம்மா.